ஒரு வழியாக மாயோன் படத்தோட ஓடிடி ரிலீஸ் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோன்னு அஃபீஷியலாகவே அறிவிச்சிட்டாங்க. மாயோன் படம் ரிலீஸ் ஆகி 1 இயர் கழித்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிடுறாங்க. மாயோன் படம் அஃபீஷியலாக ஜூலை 2023, அதாவது அடுத்த மாதம், ஓடிடி மற்றும் டெலிவிஷனில் ஸ்ட்ரீமிங் பண்ண இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாட்கள்லேயே மாயோன் 2 எடுக்க போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. இப்போ மாயோன் 1 அஃபீஷியலாக இந்தியன் ஓடிடி ரிலீஸ் ஜூலை மாதம் அறிவிக்க இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. எந்த ஓடிடி மற்றும் எந்த சேனல் சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு ஜூலை மந்தில் தெரிஞ்சிடும். மலையாள நடிகர் துல்கர் சல்மான், ஐஸ்வர்யா லட்சுமி, பிரசன்னாவோட நடிப்பில் அடுத்த படம் கிங் ஆஃப் கோத்தா. இந்த படத்தோட புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணி ட்ரீசர் ஜூன் 28 ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா டைமிங் அப்டேட்ஸோட வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் ஓணம் முன்னிட்டு பேன் இண்டியா லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் கிருத்திகா உதயநிதி அவர்கள் ஜெயம் ரவியை லீடாக வச்சு ஒரு படம் இயக்கிறதா இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் ஜூலை மாதம் ஸ்டார்ட் ஆகிறதா இருக்குது. ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் ரெஜன் மூவிஸ் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி கிருத்திகா உதயநிதி அவர்கள் ஜெயம் ரவியை லீடாக வச்சு ஒரு படம் இயக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலினோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் மாமன்னன். வடிவேலு, ஃபகத் ஃபாசில் மற்றும் கீர்த்தி சுரேஷ்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சென்சார் போர்ட் UBA சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. மாரி செல்வராஜோட இயக்கத்தில், ER ரகுமானோட மியூசிக்கில் ஜூன் 29 இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தளபதி விஜய் நடிப்பில் ரீசெண்டாக லியோ படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளில் 2000க்கும் மேற்பட்டோர் டான்ஸர் நடிச்சிருக்காங்க. அந்த டான்ஸ் குழுவினர் இப்போ அடுத்ததாக சூர்யாவோட கங்குவா படத்துலையும் நடிக்கிறதா இருக்காங்க. அதுக்கு தளபதி விஜய் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஹிப்ஹாப் தமிழ ஆதியோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் வெளியாகி அடுத்ததாக ஓடிடி மற்றும் ஓவர்சீஸில் ரிலீஸ் ஆக இருக்க படம் வீரன். வீரன் படம் அஃபீஷியலாக அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் ஜூன் 30 ரிலீஸ் பண்ணுறதா இந்தியன் ஓடிடி ரிலீஸ் தேதி அறிவிச்சிட்டாங்க. இந்தியன் ஓடிடி ரிலீஸ் ஆகிற தேதியிலேயே ஓவர்சீஸ் டென்ட் கோட்டா மற்றும் சிம்பிளி சவுத்திலையும் வீரன் படம் அஃபீஷியலாக ஸ்ட்ரீமிங் ஆகுது. நடிகர் கமலஹாசன் அவர்கள் பிரபாஸோட அப்கமிங்கான ப்ராஜெக்ட்ஸ்க்கான ப்ராஜெக்ட் கே படத்தில் நடிக்கிறதா இருக்காரு. இந்த படத்தில் ஏற்கனவே அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், திஷா பட்டானிலாம் நடிக்கிறதா இருக்காங்க. இப்போ இந்த படத்தில் கமலஹாசன் அவர்கள் நடிக்கிறதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பிரபாஸோட அப்கமிங்கான மிகப்பெரிய முக்கியமான பிக் பட்ஜெட் படம். நடிகர் கமலஹாசன் அவர்கள் பிரபாஸோட ப்ராஜெக்ட் கே படத்தில் வில்லன் கதாபாத்திரம் நடிக்கிறதுக்கு படக்குழுவினர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க.